கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஹெவன்லி ஜாய் ஊழியங்களின் சார்பாக இயேசு சமாதானம் தருகிறார் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இந்த இயேசு சமாதானம் தருகிறார் என்கிற ஆராதனை வேளையிலே உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் நல்ல பாடல்களை, அருமையான சகோதரர்கள் பாடல்களை நடத்த போகிறார்கள். நல்ல உற்சாகமாக நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஒரு ஜெப நேரம், ஒரு காரியத்திற்காக அருமையான சகோதரர் ஜெபத்தை நடத்தும் போது நீங்கள் எல்லாம் ஒரு மனதோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நல்ல வார்த்தையை கேட்டு கடைசியாக உங்களுடைய சமாதானத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு சமாதானம் தருகிறார் என்ற இந்த நிகழ்ச்சி எங்களோடு கூட தொலைக்காட்சி வாயிலாக, யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஹெவன்லி ஜாய் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் வாழ்த்துதலையும் வணக்குதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களின் பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களுடைய நிழலில் தங்குவான் என்று, நான் அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடி காப்பார் என்று 91 சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து எல்லோருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களில் ஏந்துவார், ஒவ்வொரு
நாளும் நம் பாதம் கல்லில் ஏறாதபடிக்கு அவர் கரங்களில் ஏந்தி தாங்குகிற தேவனே அல்லேலூயா என்று சொல்லுவோமா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே முழு மனதோடு சொல்லுவோமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் விசுவாசத்தோடு சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்கத்தக்கதாக கர்த்தர் வல்லமை நமக்கு தந்திருக்கிறார் சாத்தானை வெல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு நம்பிக்கையோடு சொல்லுமா சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் ஆமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம் விசுவாசத்தோடு உன்னத தேவன் நமது அடைக்கலமானவர் எந்த ஒரு பயங்கரத்திற்கும் நாம் பயப்பட தேவையில்லை உறைவிடம் ஆமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆமென் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை ஆமென் கர்த்தர் இன்று உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த நமக்கு அவர் மாத்திரம் அணைக்கலமானவர் விடுதலை தரப்போகிறார் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் உண்மையாய் அவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்னை உயர்த்துவார் நம்பிக்கையோடு சொல்லுவோமா என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உற்சாகமாய் சொல்லுவோமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் எல்லாரும் உற்சாகத்தோடு சொல்லுவோமா அப்பா எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் துதிப்போம் என்று சொல்லுவோமா
துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றுமே விடுதலை உண்டு. ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது உண்மையாக கர்த்தர் நமக்கு பதில் தந்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றும் கூட கர்த்தர் நம் வாழ்க்கையில அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, நம் வாழ்க்கையெல்லாம் அது செழிப்பா மாறிடும். அவர் வார்த்தையில ஒரு சுகம் உண்டு. அவர் வார்த்தை ஒரு மதுரமான வார்த்தை. அவர் வார்த்தை நம் வாழ்க்கையில வரும்போது நம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும், நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தர் ஒரு சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். பாவ சேற்றில் சிக்குண்டு இருக்கீங்களா? பாவ அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? ஓ, இந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியலன்னு இருக்கீங்களா? ஆனாலும் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் நம் வாழ்க்கையிலும் கூட நம் கண்ணீரை, நம் கஷ்டத்தை, நம் துயரத்தை, துன்பத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். வாழ்வு முழுவதும் இருளாய் போனது போல தோன்றுதா? ஐயோ, என் தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் பொருளாதாரத்தில் இப்படி நான் குறைஞ்சி போயிட்டேனே, வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? அவர் இருளான வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் கூடும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம் வாழ்க்கை அது செழிப்பாய் மாறும். உற்சாகத்தோடு கூட இணைந்து, எங்களோடு இணைந்து ஒரு பாடலை பாடி, எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? எல்லோரும் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பானதே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவரே சொல்லுமா, அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கை செழிப்பாகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையும் கூட ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அது செழிப்பாய் மாறும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம் வாழ்க்கையெல்லாம் அது செழிப்பாய் மாறும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்ன கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால மாறி போகும். உங்க வாழ்க்கையில எரிகோ போன்ற தடை இருக்குதா? பயப்படாதீங்க, துதிக்கும் போது கர்த்தர் அதை மாற்றி போடுவார். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது ஆண்டவரே கர்த்தாவே எல் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதியில் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். ஆமென். இன்று நீங்க விசுவாசித்தீங்க, உங்க வியாதி வறுமை கஷ்டம் எல்லாம் மாற்ற ஆண்டவரின் வார்த்தையால் கூடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே
எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே விசுவாசத்தோடு சொல்லுமா அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா உங்க வார்த்தையில சுகம் உங்க வாழ்க்கையால என் வாழ்க்கையில செழிப்பாகும் என்று சொல்லுமா வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் திரும்பமாக உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் மறுபடியும் சொல்லுவோம் விசுவாசத்தோடு வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஆண்டவரே பார்த்து சொல்லுமா அப்பா கூடுமே எல்லாம் உங்களால கூடுமே சொல்லுமா மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை இருளான வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் கூடும் உம்மால் வாழ்க்கையில செழிப்பாய் மாற்ற அவரால் கூடும் அவர் கடல் மீது நடந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவராய் கூடும் ஆமேன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் நாம் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் விசுவாசிக்கும் போது நம்ம மனதில் வேற எதையும் நினைக்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அப்பா உங்கள் வார்த்தையை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குங்க எங்கள் வாழ்க்கையில் காணப்படுற இந்த இருளை பாவ இருளில் இருந்து இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் அப்படியே எழும்பி நின்று முடியாதவர்கள் அப்படியே கண்களை மூடி நாம் அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி சொல்லும் அப்பா எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே அப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்பா அப்பா நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்ற உங்களால் கூடும் தகப்பனே அப்பா எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால் கூடும் அப்பா அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை அப்படியே துதிப்போமா ஒரு சில மணி நேரங்கள் அப்பா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆதியும் அந்தவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகியவரே உம்மை துதிக்கிறோம் எகவா ஈரே உம்மை துதிக்கிறோம் எகவா ஷாலோம் உம்மை துதிக்கிறோம் எகவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம் அப்பா கர்த்தர் எங்க வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு போதுமானவரா இருந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று அந்த ஆவியானவரை நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்போமா நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்க போகிறார் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணர போறீங்க ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க அசைவாடும் ஆவியானவரே அப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே எங்க தொழில நீங்க வாங்க எங்க வீட்டுக்குள்ள எங்க குடும்பத்துல நீங்க வாங்கப்பான்னு சொல்லி அப்படியே ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஓ பல நடைய நிரப்புகிறவரே ஓ ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா ஓ அசைவாடும் நிரப்புகிறவரே வெள்ளத்தின் ஆவியே இறங்கி வாரும் என்று சொல்லுவோமா பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே இந்த நாளில் கூட நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா பலனற்று இருக்கிறீங்களா அவர் பலத்தின் ஆவியானவர் உங்களை பலத்தால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் ஊற்றிடுமே ஞானத்தினால்
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அசைவாடும் ஆவியானவர் இன்று உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். எங்களுக்கு அபிஷேகம் தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இயேசுவின் நாமத்தினால இன்று உடைந்து போயிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கை இருளாய் காணப்படுகிறதா? அவர் உங்களை தேற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த ஆவியானவரை வரவேற்போமா. அப்பா எங்க காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் அமைங்க. காயங்களை ஆற்றுங்க தகப்பனே. அப்பா உடைந்த உள்ளத்தை தேற்றுங்கப்பா. காயங்களை அபிஷேக தைலத்தினால் அந்த ஆவியானவரை வரவேற்போமா. அசைவாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய இந்த இடமசைய அப்பா உங்க பாதத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே ஓ இந்த இடத்துல இறங்கி வாங்க. எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. எங்களோடு உளவாங்கப்பா. அப்பா எங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்க. அப்பா எங்கள் மத்தியில நீங்க வாங்க என்று சொல்லி அப்பா ஆமே நீங்க மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுவோமா. அப்பா இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க என்று சொல்லி உங்க இருதயத்துல கை வைத்து உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையை விசுவாசித்து அவரால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அவர் ஒருவரால் மாத்திரமே நமக்கு சமாதானம் தரக்கூடும் என்று உள்ளத்துல விசுவாசித்து இந்த இடமசைய இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். இயேசு ஒருவரால் மாத்திரமே உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தரக்கூடும். அவரை மாத்திரம் விசுவாசித்து அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் தேவனை பாடினோம், துதித்தோம். சேசமாய் நாம் தேவனை பாடி துதிப்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம், அதை விவரிக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ நேரம் தேவனை பாடி துதித்திருக்கிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தின் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக இன்று கண்ணுக்கே தெரியாத ஒரு கொள்ளை நோய் வைரஸினால் இன்னைக்கு இந்திய தேசம் விசேஷமாய் நம்முடைய தமிழ்நாடு விசேஷமாக நம்முடைய பகுதி நம்முடைய மக்கள் வாழ்கின்ற இந்த கோல்பட்டி பட்டினம் சுற்றி வட்டாரங்கள் எல்லாம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நாம் பாடினோம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்று சொல்லி அநேக வரிகளை நாம் பாடி துதித்தோம். அது மாத்திரமல்ல பலனடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியினால். ஒருவேளை வெள்ளம் இல்லாமல் இன்றைக்கி ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி கோல்பட்டி பகுதியில் அநேக இடங்கள் ஒருவேளை லாக்டவுன் படுத்தப்பட்டு
இந்த இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு ஒருவேளை வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் நீ காணப்படுகின்றன. நம் தேவ சமூகத்திலே நாம் கெஞ்சி நிற்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ரெண்டு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக. ரெண்டாவது, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு நாம் பிறருக்காக ஜெபிக்க போகிறோம். கடைசி நமக்காக ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து, ஒருவேளை இதில் பாதிக்கப்பட்ட நீங்களாக கூட இருக்கலாம், ஒருவேளை தொலைக்காட்சியில் யூடியூப்பில் ஃபேஸ்புக் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, வெள்ளநடிய நிரப்பிடுமே, வெள்ளத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஏசப்பான்னு சொல்லி, ஒருவேளை சுகம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீ நம்பி இயேசுவை நோக்கி கெஞ்சு கேட்கும்போது அவர் நிச்சயம் தருவார். அவர் ஒருவரையும் புறமே தள்ளாத தெய்வங்க. அவரை நோக்கி தகப்பனேன் என்று நீ ஏசப்பாடு கண்ணீர் விட்டு, ஒருவேளை ஐயோ அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் மரணம் தான் சம்பவிக்கும் நீங்கள் நினச்சிருக்கலாம், இயேசுவை நிச்சயம் சுகம் தருவார். என்னோட இணைந்திருந்து கண்களை மூடி வரவேல பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், இயேசுவே இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்கன்னு கேளுங்க, இயேசுவை நிச்சயம் சுகம் தருவாங்க. அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால் அப்பா பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆய்ச்சி வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு சமானம் தருகிற நிகழ்ச்சியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவேளை ஐயோ என்னோட வாழ்க்கை முடிகிற நிலைமையில் இருக்குது, இந்த கொரோனா வைரஸ்னால என் வாழ்க்கை முடிந்துருமேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே, இசப்பா எல்லாராலும் தனிப்படுத்தப்பட்டேனே, என்னோட வாழ்க்கையில் மரணம் தான் சம்பவிக்கும்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீர் விடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா, என் தேவன் தயவாய் பலன் இல்லாமல் பலனற்று போய் நிற்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, உனக்கு காயமுள்ள தழும்புகளினாலே சுகமானீர் என்ற வசனத்தின்படியாக அப்பா தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் சொன்னீங்களே, ஆண்டவரே தயவாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. விசேஷமாய் கொல்வெட்டி சுற்று வட்டார பகுதியில் அநேக இடங்களில் அப்பா, எட்டயபுர பகுதியில் அநேக கிராமங்களில் ஆண்டவரே, கொல்புட்டி சுற்றி இருக்கிற 75 கிராமங்களுக்காக சிந்திக்கிற ஐயா, என் தேவன் தயவாய் மனம் இறங்குவீராக. ஐயோ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டேனே, என்னோட வாழ்க்கையில் என்ன செய்யன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அறையில் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர் ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் இப்படி கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துவீராக. அப்பா உங்களால் மாத்திர முடியும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தெருக்களிலும் எல்லா வீதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று பரவவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம், கெட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தருவீராக ஆண்டவரே, சுகம் தருவீராக ஆண்டவரே. விசேஷமாக அப்பா, ஒருவேளை மக்கள் நீங்கள் வெளியே போக அச்சப்படுகிறாங்க, கடைக்கு போக வேலைக்கு போட அஞ்சு இருக்கிறாங்க ஐயா, ஒருவேளை அந்த தொற்று எனக்கு வந்துருமோன்னு சொல்லி அப்பா அந்த நேரத்தை செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு அச்சுப்பிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோமாண்டவரே, எல்லா வாசல்களில் தெளிக்கிறோமாண்டவரே. அப்பா, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லா புனக்கு நீண்ட வசனத்தின்படியாக ஆண்டவர் ஒரு குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் அணுகாதபடி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மேலையில் இந்த நேரத்தில் என்னோட செபிக்கிற ஒவ்வொரு குள்ளத்திலும் ஆண்டவரே, குடும்பத்திலும் என் தேவனுடைய ஆணி பஞ்ச ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்களே நடத்தி தாங்க ஆண்டவரே. என் கோல்பட்டி பட்டணம் சுற்றுக்கிற எல்லா கிராமங்கள் ஆண்டவரே இயேசு சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இயேசப்பா விரைவில் அப்பா கொரோனா இல்லாத ஆண்டவரே, இயேசப்பா எங்களுடைய மாவட்டமாக ஆண்டவரே, தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி பட்டணம் ஆண்டவரே, ஆண்டவரே மாற உதவி செய்யுங்க ஐயா, கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே சமாதானம் தருவேன் சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்கள ஐயா சமாதானத்தின் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் தாங்க இந்த நோயினால் अनेक பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து பே இருக்காங்க ஐயா ஆண்டவரே சமாதானத்தை தாங்க இந்த கண்ணீர் எல்லாம் துடைங்க ஐயா ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஐயா வியாதியில இருந்து விடுதலை தாங்க वरवे नाम इंड वार्ता केपा இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு சமாதானம் தருகிறார் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடும் வார்த்தை எங்களை இன்னும் அதிகமாய் எங்களை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே கற்றுக்கொடுத்து நீங்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னது போல வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்திலே நாம் கேட்ட வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் வேத வசனத்தை தியானித்தோம் ஒருவேளை இன்னைக்கு தேவையானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதியோடு உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும் என்று அருமையான நோவாவை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் அந்த நோவா ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமானாய் இருந்தான் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிப்பதற்கு நான் தெரிந்து கொள்ள வேத வசனம் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை ஒருவேளை நம்மை படைத்த தேவன் ஒளியாயிருக்கிறார் வெளிச்சமாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்கிற வசனத்தை இன்றைக்கு மையமாக வைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அந்த தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நம்மை படைத்த தேவன் ஒளியாயிருக்கிறார் வெளிச்சமாயிருக்கிறார் அதே அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரே எவ்வளவு வேணும் இருள் இல்லை இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகிறார் இதை மையமாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் நம்முடைய தேவன் வெளிச்சத்தை விரும்புகிறார் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் ஒளியாக வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக மற்றவருடைய பார்வையில் அல்ல நம்மை படைத்த தேவனுக்கு முன்பதாக ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை வாழுகிறோமா ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படி என்றால் இருளான வாழ்க்கையை விட்டு ஒளியின் இடத்திற்கு அழைக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் 1 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான் நீங்களும் நானும் அப்படி என்றால் அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒளியாய் வாழ வேண்டும் அவர் ஒளியாயிருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் எவை ஒருவேளை நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம்
இன்றைக்கு நாம் ஏன் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம், ஏன் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோம்? ஏதோ ஒரு இருளான வாழ்க்கை, ஏதோ பாவம் நிறைந்த வாழ்க்கை, ஏதோ ஒரு தவறான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்க விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வளர விடாதபடிக்கு நம்மை ஒரு பாவத்திற்குள் அடிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒருவேளை சின்ன செல்போனுக்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு அந்த பாவ பழக்கத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் பார்ப்பது நிமித்தமாக அதிலிருந்து நம்மால் அது மீள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருளாய் மாற்றி விடுகிறது. சிலர் குடி பழக்க மதுமானத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள், அது அவருடைய வாழ்க்கையை இருளாய் மாற்றி விடுகிறது. சிலர் தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள், போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள், அது அவருடைய வாழ்க்கையை இருளாய் மாற்றி விடுகிறது. இன்றைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒருவேளை ஏதோ ஒரு இருளான வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த இருளிலிருந்து வெளிச்சம் கிடைக்குமோ, ஒருவேளை நான் சமாதானத்தை இழந்து தவிக்கிறேனே, சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ என்று எதிர்பார்ப்போடு இருக்க உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வெளிச்சத்தின் நாளாக, உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி கொடுக்கிற நாளாக, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிற இயேசு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற வேலையில எப்பேற்பட்ட இருளான வாழ்க்கையா, எப்பேற்பட்ட பாவம் நிறைந்த வாழ்க்கையா, எப்பேற்பட்ட சாபம் நிறைந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்காதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கொடுக்கிற தேவன், உங்களை தெரிந்து கொடுத்த, உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிற தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து, அந்த மனிதன் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மனிதனை ஆண்டவர் வெளிச்சத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து அவனை மாற்றினார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமாயிருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் மீண்டு வெளிச்சம் கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரட்சிப்பின் நாளாக, ஒரு மனந்திரும்புதனின் நாளாக, ஒரு சமாதானம் கொடுக்கிற நாளாக இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தி நூலிலே 5 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரையனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கதரையனுடைய நாட்டிற்குள்ளே வருகிறார்கள். அங்கே 2 வசனம், அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசு கதரையன் நாட்டிற்குள் வந்த உடனே அவருக்கு எதிராக ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனை குறித்து பார்க்கப்படுகிறது, அவன் அசுத்தாவினால், ஒருவேளை இருளான வாழ்க்கையில அசுத்தாவி பிடித்த மனிதனாக அவன் பிரேத கல்லறையின் இடத்திலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வருகிறான். 3 வசனம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல ஒரு இல்லத்தில் இருக்கிறோம், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருளாயிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை என்று நீங்கள் அங்காய்க்கலாம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எங்கே? அவனுடைய இருப்பிடம் கல்லறையில் இருந்தது. ஒருவேளை பிரேதங்கள் அடக்கம் பண்ணுகிற கல்லறையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாத இருந்தது. அவ்வளோ இருளான வாழ்க்கையில் அசுத்தாவி பிடித்த நிலைமையில இருந்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு எதிராக வருகிறான். 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். விலங்கு அவனை யாராலும் அடக்க கூடாது இருந்தது. அவ்வளோ பயங்கரமான இருளான பிடியிலே, அசுத்தாவி பிடித்த நிலைமையிலே இந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். இவன் ஒரு இருப்பு ஒரு இருளான வாழ்க்கை. ஒருவேளை இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற, ஒருவேளை என்னுடைய அந்தரங்கத்திலும் நான் இப்படித்தான் ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்து, ஒருவேளை வெளிச்சம் கொடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தவிக்கிறேனே என்று ஒருவேளை நீங்க இந்த நேரத்தில் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக, உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இங்கே நடக்கிறது என்ன? அவனை ஒருவரான அடக்க முடியாது. அவ்வளோ பயங்கரம், அவன் பயங்கரமான சங்கிலியினாலும் கட்டப்பட்டாலும் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து அவன் ஒரு பயங்கரமான அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அந்த மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அவனை ஒரு ஒளி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக அவனை பிரகாசிக்கும்படியாக அவனை தேடி இயேசு வந்தார். அதே இயேசு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் யூடியூப் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு என்று யார் அவரை தேடுகிறார்களோ இருளான வாழ்க்கையில் இருக்கிறேனே என்னுடைய பாவம் அடிமைத்தனத்திலிருந்து என்னால் மீள முடியவில்லையே அந்தரங்க பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறேனே எத்தனையோ விதமான பாவத்திலிருந்து என்னால் மீள முடியாமல் நான் இருக்கிறேனே இந்த பாவத்தை நான் யாரிடம் போய் சொல்ல என்ற நிலைமையில் இருக்கலாம். உங்களை தேடி உங்களுக்கு இலவசமான பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டது போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு கொடுக்கும்படியாக உங்களை ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அவருடைய சொந்த ஜனமாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அன்றை என்ன நடந்தது அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையவே மாய்த்து கொண்டு இருக்கிறான். இருளான வாழ்க்கை மட்டுமல்ல அவன் வாழுகிற அசுத்தாவை பிடித்த நிலைமையில் மாத்திரமல்ல தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கூக்குரலிட்டு கொண்டு அந்த கல்லறையிலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே உங்களை நீங்களே ஏன் வாழுகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதை விட தற்கொலை செய்து கொள்ளலாமே என்னுடைய பாவத்தை பார்க்கும்போது ஒருவேளை என்னுடைய துணிகரமான காரியங்களை பார்க்கும்போது நான் ஏன் வாழுகிறேன் என்னை மாய்த்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை மாய்த்து கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கும்படியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இங்கே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனிதனை அங்கே நடக்கிறதுன்னு 6வது வசனம் அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனம் இயேசு அவனை தேடி வருகிறான். அவன் தூரத்தில் இயேசுவை கண்ட போது ஓடி வந்து அவன் என்ன செய்கிறான் தன்னைத்தானே காயப்படுத்தி இருளான வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மனிதன் இயேசுவை தூரத்தில் பார்த்த மாத்திரத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று கடைசி ஜப வேளையில் ஆண்டவரை நோக்கி பணிந்து கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையை நீக்கி எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுங்க எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுங்க எனக்கு சமாதானம் கொடுங்க என் குடும்பத்தில் நான் அடிக்கடி சமமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே நான் இப்போ என் குடும்பத்தில் நான் பிறந்ததுலேருந்து என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று என்னுடைய பெற்றோர் என்னை இழிவாக பேசுகிறார்களே என்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னால் உன் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே சாபங்களை மாற்றுகிற கர்த்தர் உங்களை வெளிச்சத்திற்குள் வரவழைக்கிறவர் இன்றைக்கு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். எங்கே இயேசுவே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் பணிந்து கொள்கிறான். 7வது வசனத்தை வாசிப்போம். அங்கே பார்க்கிறோம் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன. இயேசு தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்கிறான் எனக்கும் உமக்கும் என்ன. ஏனென்றால் இவன் இருளான வாழ்க்கை வாழுகிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சொல்றது என்ன தெரியுமா நான் பாவத்துல இருக்கிறேன் நான் இப்படி அடிமைத்தனத்துல இருக்கிறேன் கடவுளை தேடுறதை விட்டுட்டு நான் என்னைக்கு சாங்க போகிறேனோ அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் மாய்க்கிற வரைக்கும் நான் இருக்கிறது போலவே இருந்து கொள்கிறேன். அநேக சகோதரர்களை நாங்கள் சந்தித்தது உண்டு. கிராமப்புறங்களில் சென்று சில சகோதரர்களை சந்தித்து பேசும்போது அவங்க சொல்ற வாழ்க்கையில சில சம்பவங்கள் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சும்மா தான் குடிக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் இனிமேல் அதை விட முடியாது என்னைக்கு ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். இல்லை உங்களை வாழ வைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்கள் பாவ பழக்கத்தில் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய எல்லா தவறான பழக்கங்களிலிருந்து இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். இந்த மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து இருளான வாழ்க்கையில் இருந்த அந்த மனிதனை இயேசு தேடி வந்த மாத்திரத்திலே அவன் பணிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுதான் உமக்கும் எனக்கும் என்ன. இயேசுவே உன்னதமான தேவனே தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன.
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அவன் சொல்லுகிறான், என்னை விட்டு நீங்கள் போயிருங்க, நான் இருளான வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் தவறான வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கும் எனக்கு வேண்டாம், நான் தூரமாக போயிருந்தேன், என்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறான். ஆனாலும் அங்கே நடந்தது என்ன? அங்கே 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தா, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிற இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார், உங்கள் அருகில் வந்திருக்கிறார். தன்னைத்தானே காயப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து இருளான வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மனிதனை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நடந்தது என்ன? அங்கே சொல்லப்படும் போது அங்கே 9வது வசனம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்கிறார். அந்த பிசாசு பிடித்த மனிதனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பேர் என்ன? அதற்கு அவன் சொல்லுகிறான், அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். அவன் அநேகராய் இருக்கிறான், பல்வேறு பாவ பழக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான பாவ பழக்கம் இருக்கும். ஒன்று, போதை பொருளுக்கு அடிமையாக இருப்பாங்க, குடிக்கு அடிமையாக இருப்பாங்க, விபச்சார பாவத்திற்கு அடிமையாக இருப்பாங்க, பல்வேறு விதமான பாவத்திற்கு அடிமையாக இருப்பாங்க. இவனுக்கு இவனை சொல்லுதான், நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், என்னுடைய பேர் லேகியோன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை நீங்கள் எத்தனை விதமான பாவத்தில் அடிமைப்பட்டு, என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா, என்னை விடுவிப்பாரா, எனக்கு விடுதலை கொடுப்பாரா, எனக்கு பாவ பரிகாரம் கொடுப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பாவ பரிகாரம் கொடுக்கிற இயேசு அந்த கல்வாரியில் எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்றால், உங்களையும் என்னையும் அந்த ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கும்படியாக, உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, உங்களையும் எனக்கும் சமாதானம் கொடுக்கும்படியாக அந்த கல்வாரியிலே சிலுவையிலே அவர் சாபமானார். அவர் சாபமானார் இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்கும்படியாக. அங்கே நடந்தது என்ன? அப்பொழுது ஆண்டவர், அங்கே பார்க்கிறோம் 10வது வசனம், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டி கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள். அவன்கிட்ட இருந்த எல்லாவித அசுத்தமான கிரியைகள், அவன் எந்தெந்த அளவுக்கு இருளான வாழ்க்கையில் இருந்தானோ அவனை தேடி வந்து இயேசு அவனை ரட்சித்து அவனை விடுவித்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கிறார். உடனடியாக அங்கே நடந்தது என்ன? 13வது வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். உங்கள் பாவ பழக்கத்திலிருந்து பரிகாரியாய உங்களுடைய பாவ பழக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்க போகிறார். உடனடியாக என்ன செய்கிறது? அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே மாண்டு விட்டது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில் இருளான வாழ்க்கை, பல்வேறு அடிமைத்தனம் இவனை ஆட்கொண்டு இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை இழந்து, ஒருவேளை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலிலே முன்னேற முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை பார்க்க முடியவில்லையே, ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளோ வயது வந்து இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, ஒருவேளை ஏன் என்னுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை என்கிற கஷ்டம் மாற முடிக்க என்ற நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருளிலிருந்து ஒருவேளை மீள முடியாதபடிக்கு பல்வேறு பாவங்கள் நம்மை அமிழ்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உடனடியாக நடந்தது என்ன? அப்பொழுது இயேசுவின் இடத்தில் வந்து அந்த லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவேளை இயேசு இருளான வாழ்க்கையில் தன்னை காயப்படுத்தி கூக்குரலிட்டு அந்த கல்லறையிலே தன்னைத்தானே காயப்படுத்தி அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருந்த அவன் சொன்னான், இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன என்று கேட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த அசுத்தாவியை நீக்கின ஆண்டவர், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுவித்த ஆண்டவர்,
இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். முதல் வசனங்களிலே பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், ஒருவனாலும் அவனை அடக்க கூடாது இருந்தது என்று சொல்லி பார்த்தோமே. சங்கிலிகளினாலும் விலங்குகளினால் அவனை கட்டப்பட்டு இருந்து தன்னைத்தானே இவ்விலங்குகளின் எலும்புகளினால தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது எப்படிப்பட்டவனா? இயேசு அவனுக்குள் வரும்போது, இயேசு அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்றின உடனே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறி இருக்கிறான்? அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு மற்றவங்களாம் பயப்படுறாங்க. ஐயோ, எவ்வளோ முரடான பயமா பயங்கரமான மனிதன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றி விட்டாரே என்று சொல்லி அங்கே அவனுடைய வாழ்க்கையை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள். நடந்தது என்ன? உடனடியாக நடந்தது. அங்கே பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்களுக்கு விவரமாய் சொன்னாங்க. நடந்த எல்லா காரியத்தையும் அங்கே ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டி கொள்ள தொடங்கினார்கள். 18வது வசனம், அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் அவனை பார்த்து, 19வது வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த இவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ இருளான வாழ்க்கையில் இருந்தே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த உன்னுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு அதே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் விடுவிக்கிறவராக, உங்களுக்கு பாவ பரிகாரம் கொடுக்கிறவராக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். அசுத்தாவியில் பிடித்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தாரே, அங்கே அந்த தேவன் இன்றைக்கும் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் இருளை விரும்புகிறதில்லை. ஒருவேளை இன்றைக்கு பாவத்தில் வாழுகிற உங்களை நேசிக்கிறார். என்னை யாரும் நேசிக்கலையே, ஏன் வாழ்கிறேன் என்ற வாழ்க்கையோடு ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க இருக்கலாம். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் செபிப்போம். என்னோடு இணைந்து நீங்கள் செபிங்க. உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர், உங்களை ரட்சிக்கிற ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களிடத்துல ஒளியை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உங்களை பூரண சமாதானத்தோடு நடத்தும்படியாக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபங்களை நீக்கும்படியாக, உங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக உங்கள் அருகில வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக ஆண்டவரே, இயேசு சமாதானம் தருகிறார் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என்னோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இருளான வாழ்க்கையில என்னுடைய இருளின் பாவத்தை, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, என்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து, என்னுடைய போதைப் பொருட்களிலிருந்து, என்னுடைய கடன் சாபத்திலிருந்து, என்னுடைய அசுத்தத்திலிருந்து இயேசு விடுவிப்பாரா என்று என்னோடு இணைந்து செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அசுத்தாவி பிடித்த மனிதனை தேடி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு இருந்த அசுத்தாவிகளை நீக்கிவிட்ட தேவன், அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினது போல இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஒளியான வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சமான வாழ்வை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தீரே ஆண்டவரே. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வமே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பிரகாசமான ஒளி இறங்கி அவருடைய பாவ சாபங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகளை நீக்கி ஒரு பூரண சமாதானம், பூரண சந்தோஷம், ஒரு பூரண பாவ மன்னிப்பு, இலவசமான ரட்சிப்பு, உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டன் சாபங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. படுத்த படுக்கையில் இருக்கிற வியாதியின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த தொற்று வியாதியை குறித்து பயந்து போய், என்ன இந்த வியாதி தொற்று விடுமோ, ஒருவேளை இது நிமித்தம் நான் மரித்து போய் விடுவேனோ என்று பயந்து போய் இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சமாய் இருந்து அந்த பிள்ளையுடைய எந்த வியாதியின் தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தில் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை செய்யுங்க. நீரே சமாதானக்காரன். இந்த இல்லத்திலே ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்திலும் நீர் பூரண சமாதானம், சந்தோஷத்தை, சுகவாழ்வை, நன்மையை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்னினைக்கும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்து இயேசு கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.